Hello friends, welcome to AK videos. இன்னைக்கு சூப்பரான ஒரு கதம்பம் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு நூக்கல் முருங்கக்காய் கேரட் போட்டு செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பை வேக வச்சிரலாங்க. ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துடலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் சேர்த்து பருப்பு வேக வச்சு பாருங்கள். பருப்பு சூப்பராக வெந்து வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மூணு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கட்டும், இப்போது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டிங்கன்னா குழம்பு நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கங்க. நல்லா கலந்து கொடுங்க. மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இருக்கட்டும், பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நூக்கல் கேரட் முருங்கைக்காய் சேர்த்துருக்கங்க. நீங்கள் பீன்ஸ் கத்திரிக்காய் மாங்காய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்காங்க. நல்லா கலந்து கொடுங்க. காய் எல்லாமே மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். காய் வெந்து வர வரைக்கும் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து கொடுங்க. புளியோட பச்சைத்தன்மை போக கொதிச்சு வரட்டுங்க. இருக்கட்டும், வாங்க பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மூணு விசில் விட்டு எடுத்தேன். பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது பருப்பை நம்ம குழம்போடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாட்டந்தாங்க குழம்பு இன்றைக்கி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் தான் நான் குழம்பு வைக்கிறேன். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ஒரு கொதி வரட்டுங்க. ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு ஒரு கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டிங்கன்னா உப்பு புளி காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க, அதுக்கு அடுப்பில் ஒரு அயன் கடாய் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் மிளகு, கூடவே சின்ன துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து தட்டி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பு எடுத்து நம்ம இப்போது குழம்பு மேலே போட்டுடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கதம்பம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு போட்டு தாளித்து பாருங்கள், குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. நறுக்குனா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கதம்பம் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.